வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து புத்தகங்கள் மூலமாக படித்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேடல் இருக்கும். அதாவது அவர்களுக்கான சற்குருவை பெறுவது, என்னுடைய குரு, எனக்கு குரு வேண்டும், இந்த மாதிரியான தேடல்களுடனேயே நிறைய பேர் இருக்காங்க. சற்குருவை பெறுவது அவ்வளவு எளிதான காரியமா? கிடையவே கிடையாதுங்க. ஈஸிதான், ஆனால் அவ்வளவு எளிதாக தனக்கென்று எதையுமே வைத்து கொள்ளாத, தனக்கென்று எதையுமே தேடாத சற்குருவை பெறுவது என்பது இந்த கலிகாலத்தில் ரொம்ப 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 கஷ்டம். நான் தான் குரு, நான் தான் சித்தர், என்கிட்ட வாங்க நான் கற்றுக் கொடுக்குறேன், இப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ஈஸியாலாம் அவர்கள் யார் என்பதை உங்களிடம் வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார்கள், சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு உரிய குரு யார், என்னுடைய சற்குருவை நான் எங்கே காணலாம், எனக்கும் கிடைப்பாரா, இப்படிலாம் நம்ம மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு வரும். உண்மையாகவே சற்குருவே நமக்கு, அதாவது உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆர்வம் உடையவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை திருவண்ணாமலை போக வேண்டியதுதான். போயிட்டு அங்கே இந்த பரமேஸ்வரமூர்த்தி அண்ணாமலையாகவே விற்றிருக்கிறார். அங்கே சுற்றி வரும் பொழுது, இறைவனே எனக்குரிய சற்குருவை காட்டுவாயாக அப்படின்னு மனமுருகி, வேறு எந்த பிரச்சனையும் மனதில் வச்சு கொள்ளாமல் நம்பிக்கையுடன் அந்த திருவண்ணாமலையை நீங்கள் வலம் வந்தால் நிச்சயமாக சற்குருவே வந்து உங்களை அரவணைத்து இந்த கலியுகத்தில் உங்களுக்கு நல்ல வழியினை காட்டுவார். நன்றி, வணக்கம்.